ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, யூனியன் பேங்க் நெட் பேங்கிங் அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை பாருங்கள், பெல் பட்டனை இது பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க போகலாம். கூகுளில் போய்ட்டு யூனியன் பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வந்தோடனே அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், யூனியன் பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் ஆன்லைன் நெட் பேங்கிங்க அதை ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணவுடனே இதில் பாருங்கள், நெட் பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் லாகின்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே இதில் பாருங்கள், ரீட்டெயில் யூஸர் லாகின் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இதில் பாருங்கள், யூஸர் ஐடி பாஸ்வேர்டு கேட்குது. நமக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதுனால நம்ம புதுசாக ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால் கீழே வந்து நியூ யூஸர் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள் கீழே, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே இதில் பாருங்கள், ரெண்டு ஆப்ஷன் வரும், அது மேலே ஒன்று கீழே ஒன்று. அது மேலே இருக்கிறத டிக் பண்ணிவிட்டு, மேலே இருக்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கங்க, கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தவுடனே இதில் பாருங்கள், நம்ம அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், டேட் ஆஃப் பர்த் கேட்கும், பான் நம்பர் கேட்கும், அக்கௌண்ட் நம்பர் உங்கள் பாஸ்புக்கில் இருக்கிற நம்பரை எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிவிடுங்க. உங்கள் பான் நம்பர் இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஒரு அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கலாம். உங்கள் பாஸ்புக்கில் இருக்கோம், அதை பார்த்து கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் என்ட்ரி பண்ணுங்கள். எல்லா நம்பரையும் என்ட்ரி பண்ணுங்கள். லாஸ்ட் நம்பர் அப்படிலாம் கிடையாது, ஃபுல் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, இதில் இயரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இயரோ அது வரும். நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அதை போட்டுருங்க. அப்புறம் மந்த்து, அப்புறம் டேட்டு செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள், அதில் என்ன கொஸ்டின் அதை ஆன்சராக சொல்லிவிடுங்க. இன்றைக்கி டிக் என்ட்ரி பண்ணிவிடுங்க. இது வந்து 10+10 அது 20 கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ரைட் செல்லுங்க பாருங்கள், அது கிளிக் கொடுங்க. கொடுத்தவுடனே உங்களுடைய ஏடிஎம் கார்டு நம்பர் கேட்கும், உங்கள் ஏடிஎம் பின், ஏடிஎம்மில் பணம் எடுக்க இருக்கல அந்த பின் நம்பர், அந்த பின் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள். அந்த கார்டில் இருக்கிற 16 நம்பருமே என்ட்ரி பண்ணணும். ஏடிஎம் கார்டு எடுத்து வச்சுங்க, இந்த 16 நம்பருமே என்ட்ரி பண்ணிவிடுங்க. கரெக்டாக நம்பர் கார்டு நம்பரை பார்த்து கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். உங்களோட டவுட்டுனால் அந்த ஐ கண் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நம்பர்லாம் தெரியும். நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அந்த ஏடிஎம் பின் நம்பரை வந்து கீழே போடுங்க, 4 நம்பர் இருக்கு இல்லைங்களா. அதில் கீழே பின் நம்பர் போட்டுருங்க. அப்புறம் கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அதில் வியூ வந்து ட்ரான்சாக்ஷன் இருக்கும், வியூ ஓன்லின்னு இருக்கும். அந்த வியூ ட்ரான்சாக்ஷனுங்கிறத அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு டிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கீழே ஒரு ஸ்கொயர் கட்டர் இருக்க பார்த்தியா, அது ஐஎம் நான் வந்து எல்லாம் ஓகே, எனக்கு எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தவுடனே உள்ளே வந்துடும் வரங்க. இதில் நீங்கள் பேங்க்கில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் பேங்க்கில் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு தான் வரும் ஓடிபி. அந்த ஓடிபியை பார்த்து இதில் என்ட்ரி பண்ணுங்கள். நீங்கள் பேங்க்கில் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு தான் வரும்.
உங்களுக்கு டவுட்னால் மறுபடியும் எனக்கு என்ட்ரி பண்ணது கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதில் பாருங்கள், உங்களுடைய யூசர் ஐடி மேலே கொடுத்துட்டாங்க பாருங்கள், அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கணும். அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பாருங்கள், மேலே ஒரு நாலஞ்சு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன லெட்ரு எப்படின்றது. ஒரு கேபிட்டல் லெட்ரு, சுமால் லெட்ரு, ஸ்பெஷல் கேரக்டரு, அப்புறம் நம்பர்ஸு, இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 14 லெட்டருக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி மேலே என்ன டைப் பண்ணிங்களோ அதையே கீழே ரீடைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியும் வச்சுங்க. அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து இதில் கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டு கீழே வந்து ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு, நம்ம வந்து ஒருத்தருக்கு பணம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோன்னா அந்த பாஸ்வேர்டு, அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். அதுவும் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. அதே மாதிரி மறுபடியும் ஒரு தடவை டைப் பண்ணிக்கங்க. மேலே என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் மறுபடியும் கொடுக்கணும். ரீடைப் பண்ணும்போதும் மாற்றி கொடுத்தீங்கன்னா ஏற்றுக்காது. இப்போ கண்டினியூ கொடுங்க. இப்போ பாருங்கள், ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் தப்பாகிடுச்சு. மறுபடியும் டைப் பண்ண சொல்லுது. அந்த அதுதான் இந்த நாலஞ்சு ரூல் இருக்குது பார்த்தீங்களா, அஞ்சு ரூல்ஸ் இப்போ கரெக்டாக படித்து பார்த்துட்டு இப்போ மறுபடியும் தப்பானதாக நம்ம கரெக்டான லெட்டர்ஸை நம்ம என்ட்ரி பண்ணலாம். கேபிட்டல் லெட்ரு, ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரட் அண்டு நம்பர்ஸ் நமக்கு ஞாபகங்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். முதல்ல என்ன ஏதுன்னு யோசித்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அப்புறம் டைப் பண்ணுங்கள். ஏன்னா மறுபடியும் ரீடைப் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் மிஸ் ஆகிட்டாலோ அது எடுத்துக்காது. அதேமாதிரி ரீடைப் மறுபடியும் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு சைன் இன் பாஸ்வேர்டு, இது நம்ம அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த பாஸ்வேர்டு கீழே இருக்குது, அதை நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். எல்லாமே இப்போ கீழே ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு, அதே பாஸ் மேலே கொடுத்த பாஸ்வேர்டே கொடுக்கக்கூடாது, வேறு புதுசாக கொடுக்கணும். இதுலேயும் டைப் பண்ணிவிடுங்க. டவுட்னால் அந்த ஐ கண் இருக்குல்ல, ஐ கண் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. கீழே ரீடைப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ரீடைப் பண்ணிவிட்டு ஓகே கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்தவொடனே உங்களுடைய பாஸ்வேர்டு இதெல்லாம் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துருச்சு. உங்களுடைய ஐடியும் பாரு மேலே கொடுத்துருக்குங்க. அந்த ஐடியை வந்து நீங்கள் நோட் பண்ணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான், இது மாதிரி தான் க்ரியேட் பண்ணிக்கணும். இது மாதிரி பேங்க் ரிலேட்டடான ஏதாவது நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் எதனா ஓப்பன் பண்ணுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.